அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும். ஒரு வார்த்தை நம்மை வாழ்வின் அனைத்து சுமைகளிலிருந்தும் வழிகளிலிருந்தும் விடுவிக்கிறது. அந்த வார்த்தை தான் அன்பு. அன்பு என்பது எல்லா பருவத்திலும் கிடைக்கும் ஒரு பலம், மேலும் எல்லோர் கைகளுக்கும் எட்டும் தூரத்தில்தான் உள்ளது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்கிறது. நான் மிகவும் சுதந்திரமானவள், என்னால் என்னை கவனித்துக் கொள்ள முடியும், ஆனால் எனக்கு இன்னும் நிறைய அன்பும் அக்கறையும் வேண்டும். நாம் மன்னிக்கும் திறனை வளர்த்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மன்னிக்கும் ஆற்றல் இல்லாதவன் அன்பு செய்யும் ஆற்றல் இல்லாதவன். தன் குழந்தை மீதான தாயின் அன்புக்கு நிகராக இந்த உலகில் எதுவும் இல்லை. ஒரு நாட்டின் மகத்துவத்தை அதன் விலங்குகள் நடத்தப்படும் விதத்தை வைத்து மதிப்பிட முடியும். ஒரு மதத்தின் முழு நோக்கமும் அன்பு மற்றும் இரக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பணிவு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை எளிதாக்குவதாகும். இந்த உலகை வெல்வதற்கு நாங்கள் வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்த வேண்டாம். அன்பையும் இரக்கத்தையும் பயன்படுத்துவோம். ஒருவர் அன்பும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கும்போது அவரால் இரண்டு நாடுகள், இரண்டு நம்பிக்கைகள் அல்லது இரண்டு மதங்களுக்கு இடையே ஒரு கோட்டை வரைய முடியாது. கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் ஆற்றல்களை அன்பு மற்றும் இரக்கம் போன்ற எதிர் ஆற்றல்களை வளர்ப்பதன் மூலம் ஒருவரால் வெல்ல முடியும். பெரும்பாலான மனிதர்களை விட செல்ல பிராணிகளுக்கு அதிக அன்பும் இரக்கமும் இருக்கிறது. நாம் ஏன் நம் எதிரிகளை நேசிக்க வேண்டும் என்பதற்கான மற்றொரு காரணம், வெறுப்பு நம் ஆன்மாவை காயப்படுத்துகிறது மற்றும் ஆளுமையை சிதைக்கிறது. நீங்கள் ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவரை அன்பால் வெல்லுங்கள். இருளை இருளால் விரட்ட முடியாது, ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும். வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது, அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் வீட்டிற்கு சென்று உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். நான் அன்போடு ஒட்டிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். வெறுப்பு என்பது தாங்க முடியாத ஒரு சுமை. வெறுப்பு வெறுப்பை உருவாக்குகிறது, வன்முறை வன்முறையை உருவாக்குகிறது, கடினத்தன்மை அதிக கடினத்தன்மையை உருவாக்குகிறது. வெறுப்பு சக்திகளை நாம் அன்பின் சக்தியுடன் சந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மிகவும் சக்தி வாய்ந்த விடயம் அன்பு என்பதை நிச்சயமாக நான் அறிந்துள்ளேன். சில நேரங்களில் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அன்பு மற்றும் அக்கறையே போதுமானது. ஒரு எதிரியை நண்பனாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி அன்பு மட்டுமே. மிகுந்த அன்புடன் செய்யப்படும் சிறிய விடயங்கள் இந்த உலகை மாற்றும். மூச்சை உள் இழுக்கும் போது உங்களை நீங்களே நேசியுங்கள். மூச்சை வெளிவிடும் போது எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். நான் பெரிய விடயங்களை செய்யவில்லை, சிறிய விடயங்களை மிகுந்த அன்போடு செய்கிறேன். சாதாரண விஷயங்களை அசாதாரணமான அன்புடன் செய்யுங்கள். உடல் நோய்களை நாம் மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும், ஆனால் தனிமை, விரக்தி மற்றும் நம்பிக்கையற்ற தன்மை ஆகியவற்றிற்கான ஒரே சிகிச்சை அன்பு மட்டுமே. ஒரு துண்டு ரொட்டிக்காக இறக்கும் பலர் இந்த உலகில் உள்ளனர், ஆனால் ஒரு சிறு அன்புக்காக இன்னும் அதிகமானோர் இறக்கின்றனர். மனிதர்களை மதிப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. அனைவரையும் நேசியுங்கள். ஒரு சிலரை நம்புங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். அன்பும் இரக்கமுமே தேவைகள், ஆடம்பரங்கள் அல்ல. அவை இன்றி மனித குலம் வாழாது. நீங்கள் ஒரு பூவில் விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு பூவில் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள்.
மனதில் தைரியமும் இதயத்தில் அன்பும் உள்ளவர்கள் என்னுடன் வரட்டும், வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. புத்திசாலித்தனத்தை விட எங்களுக்கு அன்பும் கருணையுமே தேவை. உங்கள் அன்பை அதை மதிக்காதவர்களுக்காக வீணாக்காதீர்கள். தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய விரும்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் தேவை. இல்லையெனில் எல்லாவற்றையும் செய்ய அன்பு மட்டுமே போதுமானது. எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துவதே மனிதனின் மிக உயர்ந்த பண்பு. எங்கே அன்பு ஆட்சி செய்கிறதோ அங்கே சட்டங்கள் தேவையில்லை. அன்பே தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி, சரணடைதலே இறுதிப்படி, மேலும் இரண்டு படிகளே முழு பயணமுமாகும். அதிகமாக நேசித்தால் நீங்கள் காயப்படக்கூடும், ஆனால் குறைவாக நேசித்தால் நீங்கள் துன்பத்தில் வாழ்வீர்கள். செயல் இல்லாத அன்பு அர்த்தமற்றது மற்றும் அன்பு இல்லாத செயல் பொருத்தமற்றது. இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பு பிறக்கும், நாணமுள்ள நெஞ்சில் அறம் பிறக்கும். அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம், அன்பு மறைந்த இடம் நரகம். அன்பு நிறைந்த இன்சொல் இரும்பு கதவினை கூட திறக்கும். அன்புள்ள மனிதன் எதிலும் வெற்றி பெறுவான். எப்பொழுது அன்பு மற்றும் திறமை இரண்டும் ஒன்றிணைந்து செயல்படுகிறதோ அப்பொழுது ஒரு தலைசிறந்த வெற்றியை எதிர்பார்க்கலாம். அன்புள்ள மனிதன்தான் எதிலும் வெற்றி பெறுகிறான். வார்த்தைகளில் உள்ள கருணை நம்பிக்கையை உருவாக்குகிறது. சிந்தனையில் உள்ள கருணை ஆழ்ந்த அறிவை உருவாக்குகிறது. கொடுத்தலில் உள்ள கருணை அன்பை உருவாக்குகிறது. உங்கள் அன்பை ரகசியமாக வைத்திருக்காதீர்கள். அன்பான செயல் மருந்தாகவும் இருக்கும், நல்ல வாழ்த்தாகவும் இருக்கும். உயிர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். செறிக்கு நீர் விடுவதும் விலங்கிற்கு உணவு அளிப்பதும் சிறந்த தர்மம். உங்களுக்கு மூன்று சக்தி வாய்ந்த வளங்களான அன்பு, பிரார்த்தனை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். உங்கள் இதயத்தில் அன்பை வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு இல்லாத வாழ்க்கை சூரிய ஒளியற்ற இறந்த மலர்களை கொண்ட தோட்டத்தை போன்றது. அன்பாகவும் விவேகமாகவும் இருக்க முயல்வது உண்மையில் சாத்தியமற்ற ஒன்று. கனிவான முகத்துடன் கொடுக்கப்படும் பரிசு என்பது இரட்டிப்பு அன்பளிப்புக்கு சமமானது. அன்பு இருந்தால் நீ எல்லாம் உள்ளவன். ஒரு மனிதனை வெற்றி கொள்வதை விட அவனது இதயத்தை கொள்ளை கொள்வது சிறந்தது. ஒருவன் தன் பணத்தால் நாயை வாங்கிவிட முடியும், ஆனால் அன்பு ஒன்றினால்தான் அதன் வாளை ஆட்டி வைக்க முடியும். எங்கு அன்பு தேனாக இனிக்கிறதோ அங்கு அன்பு வாழ்க்கையானது மலராக சிரிக்கிறது. அன்பை தவிர வேறு எதுவும் உண்மையான பாதுகாப்பு உணர்வினை வீட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அன்பு தலைமுடியை போன்றது. வெட்ட வெட்ட முன்னிலும் அதிகமாய் அது வளரும். வாழ்க்கையின் சிறந்த பகுதி அவ்வப்போது அன்புடன் சிறு சிறு செயல்களை செய்வது தான். அன்புக்கு மட்டுமே என்றும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. பூவோடு இருப்பதால் முல்லை யாரும் விரும்புவதும் இல்லை, முள்ளோடு இருப்பதனால் பூவை யாரும் வெறுப்பதும் இல்லை. அன்பென்ற மொழிக்குள் அகிலமே அடங்கி போகும் உன் சிறு அன்பால் கொடியவரையும் குழந்தையாக மாற்றிவிடலாம். அழகான மொழி என்றால் அது அன்பென்ற மொழி மட்டுமே. அது யாரை வேண்டுமானாலும் அடைத்து வைக்கும் அதன் சிறைக்குள். செல்வங்கள் இன்றி கூட இந்த பூமியில் வாழலாம், ஆனால் அன்பின்றி எந்த உயிருமே இங்கு வாழ்வது கடினம். பெரும் கோபம் கொண்டவரையும் அன்பாலே அடக்கிவிடலாம். எந்த ஆயுதத்திற்கும் அடி பணியாதவர்களையும் அன்பென்னும் ஆயுதத்தால் பணிய வைத்து விடலாம். பணம் கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். அன்பென்ற மருந்தினை மட்டும் எதை கொடுத்தும் வாங்க முடியாது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.